வணக்கம் நேரிலே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி தன்னை தாழ்த்தி கொள்பவன் சமுதாயத்தால் உயர்த்தப்படுவான் என்பதுதான் நியதி கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று நினைக்கின்றவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அந்த வெற்றியை பெறுவதற்கு தன்னடக்கம் நமக்கு தேவை தாழ்த்திக் கொள்ளுகின்ற முறைக்கு புராணத்திலே இருந்து ஒரு வரலாறு வசிஷ்டர் முனிவர் சிவபெருமானிடம் வேண்டி ஒரு ஆசனத்தை பெற்றார் வசிஷ்டர் எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு அவர் செல்லும் முன்பே இந்த ஆசனம் சென்றுவிடும் அவர் அங்கே வருகிறார் என்று அந்த ஊர் மக்களுக்கு தெரிந்துவிடும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வது போல ஆசனம் அங்கு சென்றுவிடும் வசிஷன் அங்கே சொல்வார் இதை பார்த்த மற்ற முனிவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது சிவபெருமானிடம் சென்றார்கள் சிவனே நாங்களும் உங்களை அயராது இருபத்தி நான்கு மணி நேரம் துதித்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு ஆசனம் தரக்கூடாதா என்று கேட்டனர் அதற்கு சிவபெருமான் சொன்னார் நீங்கள் எல்லோரும் சென்று உங்களை விட உயர்ந்த ஒருவரை அழைத்து அவருக்கு அதிதி பூஜை செய்து ஒரு மண்டலத்திற்குள் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் என்னிடம் அழைத்துவார்கள் என்று சொல்லி அனுப்பிச்சார் ஒவ்வொருவரும் தனியாக சென்றார்கள் நந்தி நந்திதேவரை அழைத்து வசிஷ்டரை வாருங்கள் என்று சொன்னார் வசிஷ்டர் வந்தவன்னே சொன்னார் வசிஷ்டரே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருவரை அழைத்து அவருக்கு அதிதி பூஜை செய்து ஒரு மண்டலத்திற்குள் வாருங்கள் என்று சிவபெருமான் சொன்னார் அந்த நாற்பத்தெட்டு நாட்களுள் அந்த முனிவர்களெல்லாம் வந்தார்கள் சிவபெருமானே எங்களால் எங்களை விட உயர்ந்தவர் யாரையும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை எல்லோரும் எங்களை விட தாழ்ந்தவர்கள்தான் என்று சொன்னார்கள் சரி என்று சொல்லிவிட்டு வசிஷ்டரை அழைத்தார் வசிஷ்டர் வந்தார் சிவபெருமானே நான் எங்கெல்லாமோ தேடினேன் என்னை விட தாழ்ந்தவர் ஒருவர் கிடைக்கவில்லை கடைசியில் என் மனைவி எனக்கு அடக்கமானவள் நான் சொல்லுவதை கேட்பவள் எனவே அவளுக்கு அதிதி பூஜை செய்து அழைத்து வரலாம் என்று சொன்னால் அவளது பதிவிரதத்தன்மை அடக்கம் ஒழுக்கம் அந்த அளவிற்கு என்னால் செய்ய முடியாது நான் அதைவிட உயர்ந்தவன் அல்ல எனவே என் மனைவியும் நான் அழைத்து வர முடியவில்லை எனவே உலகத்தில் என்னை விட தாழ்ந்தவர்களை நான் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னார் உடனே சிவபெருமான் அனைவரையும் அழைத்து பாருங்கள் வசிஷ்டர் எவ்வளவு பெரியவர் என்று உங்களுக்கு தெரியும் அவரே தன்னடக்கத்தோடு தன்னைவிட தாழ்ந்தவர் யாரும் இல்லை அதைவிட அவர் தாழ்ந்தவர் என்று தன்னடக்கத்தோடு வாழ்ந்து வருகிறார் அதனாலே தான் அவருக்கு ஆசனத்தை நான் கொடுத்தேன் அவருக்கு சரியான ஒரு பரிசுதான் என்று சிவபெருமான் சொன்னார் ஆக வாழ்க்கையில் எல்லோரும் நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று ஒரு முனிவர் கூட்டமும் தன்னை விட தாழ்ந்தவர் கிடைக்கவில்லையே என்று அலைந்து அலைந்து திரிந்து கடைசியில் சிவபெருமானிடம் வந்து நான் எவ்வளவோ தேடியும் என்னை விட தாழ்ந்தவர் கிடைக்கவில்லை என் மனைவியை கூட நான் தாழ்ந்தவராக நினைக்க முடியும் என்று சொன்னால் அதுகூட முடியவில்லை அவர் என்னை விட உயர்ந்தவர் என்று அங்கே வசிஷ்டர் சொன்னார் அவர் சொன்னதிலே இருந்து சிவபெருமான் அத்தனை பேரையும் அழைத்து அந்த வசிஷ்டரின் தன்னடக்கத்தை பாருங்கள் அவர் எவ்வளவு நல்லவராக தன் செயல்பாடை மற்றவர்களோட குறைத்து கொள்ளுகிறார் என்று சிவபெருமான் சொன்னார் மற்ற முனிவர்களுக்கெல்லாம் வெட்கமாகி போய்விட்டது எனவே வாழ்க்கையில் தன்னடக்கம் வெற்றியை தரும் என்ற குறிக்கோளோடு தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்